வியூவர்ஸ், வெல்கம் டு பத்மேஷ் கிராஃப்ட் வேர்ல்ட். இந்த வாரம் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து வுட் பர்னிங், இன்னொன்னு வந்து வுட்ல எப்படி போட்டோ பிரிண்ட் பண்றதுன்னு. இந்த ரெண்டுமே நம்ம கீச்சன்ல பண்ண போறோம். வாங்க, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். வுட் பர்னிங் டூல், இது வந்து வுட் பீஸ் நான் கீச்சனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். A4 ஷீட், கார்பன் பேப்பர், இது வந்து மாட் பாஷ், இதை நம்ம போட்டோ பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ், இது போக நம்மளுக்கு பிரிண்டர் அண்ட் ட்ரில்லர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கீச்சைனுக்கு ஒரு ஹோல் வந்து ட்ரில் பண்ணிடலாம். இப்போ ட்ரில் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம உட் பர்னிங் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வந்து லெட்டர்ஸ் தான் உட் பர்ன் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி A4 ஷீட்டில் இந்த ஃபாண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், வேர்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லி. இந்த லெட்டர்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு உட் பர்ன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த A4 ஷீட் வந்து நான் இந்த வுட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதே சைஸில் கார்பன் பேப்பர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எழுதிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக பார்த்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே எழுதிடலாம். இப்போ இதில் எழுதியாச்சு. இதில் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் எழுதியிருக்கேன், கீழே என்னோட பேர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை பர்ன் பண்ணிடலாம். இப்போ வேர்ட்ஸ் வந்து பர்ன் பண்ணியாச்சு. இப்போ நான் என் பேர் பக்கத்தில் ஹார்ட் அண்ட் சிம்பிள் பர்ன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், பாயிண்டர் வந்து ஹார்ட் அண்ட் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை பர்ன் பண்ணிடலாம். உட் பர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சுது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நான் என் ஹஸ்பண்ட் கொடுக்கறதுனால இதில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி அழகழகாக கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேக் சைடில் நான் வந்து எப்படி வுட்டில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் மாட் பாஜ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ பிரிண்ட் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் செக் பண்ணிக்கோங்க, நான் லிங்க் வந்து போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாட் பாஜ் வந்து A4 ஷீட்டில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம இதை 2 times A4 ஷீட்டில் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு 20 minutes அதை அப்படியே விட்டுறணும், ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கட்டிங் கொடுப்போம், அதுவும் 20 minutes அப்படியே விட்டுருங்க, அதை ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுப்போம். இப்போ நான் இந்த மாட் பாஜ் அப்ளை பண்ணிடுறேன். ஃபஸ்ட் கட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ இதை ட்ரை ஆகட்டும், 20 minutes அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட் கட்டிங் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் கட்டிங் கொடுத்துடலாம். இப்போ செகண்ட் கட்டிங் கொடுத்தாச்சு, இது 20 minutes அப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகணும். செகண்ட் கட்டிங் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். பிரிண்ட் அவுட் ரெடி. இப்போ நம்ம இந்த வுட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிண்ட் அவுட் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வுட்டில் பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாட் பாஜ் வுட்டில் 2 times அப்ளை பண்ணணும். பட் நம்ம 20 minutes வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம 2 times அப்ளை பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஃபோட்டோ வந்து இதில் பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 20 minutes ட்ரை ஆக விட்டால் போதும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம்.
இது ஃபர்ஸ்ட் கோட்டிங். இமிடியேட்டா செகண்ட் கோட்டிங் கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இமிடியேட்டா இந்த போட்டோவை இதில் பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் இதை பிளேஸ் பண்ணும்போது ரிவர்ஸில் இப்படி திருப்பி பிளேஸ் பண்ணுங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இதை நல்லா ஒட்டணும். இப்போ இது நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது இந்த மாதிரி பவுலில் சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி தொட்டு நம்ம இது மேலே வச்சு ரப் பண்ணோன்னா இந்த ஒயிட் ஷீட் எல்லாமே போயிடும், ஃபோட்டோ மட்டும் நம்மளுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு ரப் பண்ணிகிட்டே இருங்க. இது பாருங்க போட்டோஸ் தெரியுதா? லைட்டாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி ஃபுல்லாக தண்ணி வச்சு ரப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதோட எட்ஜஸ் எல்லாமே ரப் பண்ணிடுங்க. அப்போ பார்த்தா நம்ம உட்கோட அது அப்படி ரொம்ப மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க. அதோட எட்ஜஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அந்த மாதிரி. இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே மோர் பர்ச் ஒரு லேயர் கொடுத்துடலாம். இப்போ ஃபோட்டோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல கேப் இருக்கனால நான் இங்கே வந்து ஒரு ஹார்ட் சிம்பல் பர்ன் பண்ண போகிறேன். இப்போ ஹார்ட் சிம்பல் பர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிச்சன் மாட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிச்சன் ரெடி. நான் இந்த கிச்சன் என் ஹஸ்பண்ட்காக செஞ்சுருக்கேன். இதில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் போட்டு கீழே என்னோடய பேர் போட்டிருக்கேன். பின்னாடி என் சன்னோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன் அவர் பார்க்கும்போதெல்லாம் அவர் கார் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுவார். நீங்கள் இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் பர்ன் பண்ணலாம். உங்கள் ஹாப்பிக்கு பர்த்டேனா நீங்கள் ஹாப்பி பர்த்டே அவரோட பேர் போட்டு பர்ன் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அவரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு பர்ன் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி நீங்கள் அவருக்கு கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகாக இங்கே பர்ன் பண்ணி நீங்களை கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த கிச்சன் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் அவங்க கூடயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி அழகான கிச்சன் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களை வேலியபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.